கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மத்திய அரசு திட்டமான நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் விழிப்புணர்வு நிகழ்ச்சி தொழுவந்தாங்கல் பாக்கம் ஆகிய கிராமங்களில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி குழுமத்தின் கீழ் இயங்கும் திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் முதன்மை தொழில்நுட்ப அதிகாரி டாக்டர் ரவிசாமி பொதுமக்களுக்கு கூறுகையில், உலக அளவில் வாழை உற்பத்தியில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது. இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம் தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டத்தில் உள்ளது. வாழை வகையில் கற்பூரவள்ளி, பூவன், ரஸ்தாளி, நெய்ப்பூவன், செவ்வாழை, நேந்திரன், காவேரி சபா, காவேரி கல்கி, காவேரி சுகந்தம் போன்ற சுமார் 350 மேற்பட்ட வாழை ரகங்கள் பற்றி பொதுமக்களுக்கு தெளிவாக எடுத்து கூறினார்கள். மேலும் சுகாதாரத்துறை சார்பாக காசநோய் பற்றிய விழிப்புணர்வும், எரிவாயு திட்டத்தில் உஜ்வால திட்டத்தை பற்றியும் பொதுமக்களுக்கு துறை அதிகாரிகள் எடுத்து கூறினார்கள். மேலும் சென்னை உரநிறம் சார்பாக விவசாய பயிர்களுக்கு ட்ரோன் மூலம் மருந்து தெளிப்பது குறித்தும், நானோ யூரியா தெளிப்பது குறித்தும் விவசாய பொதுமக்களுக்கு செயல் விளக்கம் காண்பித்தனர். இந்த செயல் விளக்கம் மிகவும் எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று பொதுமக்கள் மத்திய அரசுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றனர். மத்திய அரசு வந்து உஜ்வலா திட்டம் கொடுத்ததுனால, சிலிண்டர் கொடுத்தனால எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பசங்களையும் சீக்கிரம் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுது. இப்போ வீட்டுக்காரங்களுக்கு சீக்கிரமாக சமைச்சு கொடுத்து அனுப்ப முடியுது. இப்போ என்னுடைய வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடுது. இந்த திட்டத்தை கொடுத்த மத்திய அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காசுல விழிப்புணர்வு முகாம் எங்கள் ஊரில் நடந்தது. விழிப்புணர்வு முகாமில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். இந்த காசநோயை பற்றி எங்களுக்கு விரிவான விளக்கமெல்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க. நாங்கள் அதில் கலந்துக்கிட்டு எங்களுக்கு நல்லபடியாக எல்லாருமே அது எப்படி பரவும், அது எந்த மூலயமா நமக்கு பரவுங்கிறத பற்றியும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொன்னதெல்லாம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது இல்லாமல் எங்களுக்கு வந்து காசநோய்க்கான இது எக்ஸ்ரேலாம் எடுத்து இதனால் பரவுங்கிறதுல எங்களுக்கு சொன்னாங்க. நாங்கள் அதில் நாங்கள் கலந்து பயனடைஞ்சோம். நாங்கள் வந்து